அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இப்போது ஒரு அருமையான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம ரஜினி சார் ஒரு இது சர்வே பண்ண சொல்லியிருக்காரு நம்மளுடைய மக்கள் மன்ற சார்பாக. இது வந்து உண்மையான சர்வே, இது வந்து உண்மையான நியூஸு, இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நியூஸ்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து மக்கள் தலைவர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம மக்கள் தலைவர் ரஜினி சார் வந்து முதல்வர் வேட்பாளர்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுக்கு வந்து 65% பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அவர் தான் முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம தலைவர் ரொம்ப ரொம்ப குஷியாகிட்டாரா? ஓகே, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே 65% பேர் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நமது தலைவர் வந்து தனிக்கட்சியாக இல்லை கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்பு என்னென்னா, அவர் தனித்து தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக 80% பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்படியே இன்னொரு க்வெஸ்சனும் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு 25% ஆமாம், நாங்கள் தலைவருக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20% பேர் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 50% பேர் தான் ஹைலைட்டுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு. அப்போ அவருடைய கொள்கையை அறிவிக்க பிறகு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறனா, அவங்க வந்து கொள்கையை மட்டும் அறிவித்தா போதும், மற்றது எதுவுமே வேணாம், அது மக்களுக்கு பிடிச்சமாக இருக்க பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஓட்டு போடுவோம், இது உறுதி. ஏன்னா அவர் வந்து சொல்கிறத தான் செய்வார், கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் பேசுகிறவர். அதனால் அவரை நான் நம்புகிறோம், நாங்கள் கண்டிப்பாக அவர் செய்வார்னு நம்புகிறோம். அவர் வந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வராருனா கண்டிப்பாக நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50% பேரும் சொல்லியிருக்காங்க. நன்றி. இந்த 50% பேரும் யாருன்னா, இவங்க வந்து திமுகவுக்கும் மற்றும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டவங்க. இவங்க யாராவது வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கினவங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் வந்துட்டால் மட்டும் போதும், அவர் வந்தால் மட்டும் போதும், வந்து கொள்கையை அறிவித்தா மட்டும் போதும், நாங்கள் அவருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச கொள்கையின் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்களை அவரை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக தெரிவிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களில் பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரெண்டு கட்சியுமே பிடிக்காமல் நாங்கள் வந்து யாருக்காவது போகணும் நோட்டாவுக்கு போட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் வந்தால் தான் மாற்றத்தை உருவாக்குவார்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் முக்காவாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் ஓட்டே போடலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு கட்சியுமே எந்த கட்சியுமே பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னது தான் ஒரு திடுக்கிடும் தகவலாக இருக்குது. இது என்னப்பா, இது நியாயமானு நாம்மளே முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டே போடலன்னு சொல்கிறாங்க, அதில் முக்காவாசி பேர் யங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ யங்ஸ்டருக்கு உண்மையிலுமே இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்கு மேலே வெறுப்பு இருக்குதுன்னு நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் மட்டும் வந்தார்னா அவர் கொள்கையை அறிவித்தாலே போதும், அது மட்டும் போதும், அவர் வந்து செய்கிறாரோ செய்யலையோ கண்டிப்பாக செய்வார் நாங்கள் நம்புகிறேன், அவர் கொள்கையை எங்களுக்கு பிடிச்ச மத்தியத்தில் கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பர் அப்டேட்டுங்க. இது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சர்வே முடிவை கேட்டு நம்ம தலைவர் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துட்டாராம். ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரா? ஆமாம், ஆக மாட்டாருங்களா? எனக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சர்வே என்னப்பா இது, இப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து தலைவருக்கு ஓட்டு 25% ஆல்ரெடி இருக்குது. இப்போ 50% வந்து நியூட்ரல் ஓட்ஸ் இருக்குது, அதாவது மாறி மாறி போடுறவங்க. இந்த 25% வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அதே பழகிட்டவங்க, அந்த சாக்கடையில் ஓடினவங்க. அது அவங்க பாப்போம், நம்ம கொள்கையை அறிவித்து நம்ம தலைவர் அவங்கெல்லாம் மாறுவாங்க நம்பிக்கை இருக்குது. இந்த 50% ஒன்றும் இல்லை, ஒரு 40 எடுத்தாலே போதுங்க. 40% அவங்க 50% பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா 40% இருந்தாலே போதுங்க. இந்த சர்வே வந்து ஒரு பேர்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட எடுக்கலைங்க, ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கு பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. இந்த சாதாரண சர்வே இல்லை, எல்லா இடத்துலையும் போய் எடுத்திருக்காங்க. இது உண்மையான சர்வே, நேரடியாக போய் உக்காந்து எடுத்திருக்காங்க, சூப்பராக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா, 25 முன்னாடி நம்ம தலைவருக்கு இருக்கிற ஓட்டு சதவீதம், இப்போ அவங்க ஒரு 50% ஒரு 40% அவங்க போட்டாலே போதும். அப்போ 40 +25 65% மெஜாரிட்டியில்
அடித்து தூக்குறாரு நம்ம தலைவர், கிங்கு போல் நிற்பார் பாருங்கள். இது தாங்க அதிசயம் அற்புதம், போட்ட கணக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் நினச்சாங்க கொரோனா வந்துடுச்சு அதனால் வந்து தலைவர் அது இப்படி அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ பெப்பரப்பேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க உண்மை. வயிற்றில் புளியை கரைக்குது அவங்களுக்கு இந்த சர்வே முடிவு வந்ததும். இந்த சர்வே முடிவு அதிரவி முடிவாக இருக்குது, அரசியலில் ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய தலைவருடைய அப்டேட்டை நம்ம கொடுக்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒன்றும் அதிகமாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் கமெண்டில் தான் எனக்கு வந்து பூஸ்ட், அதாவது எனர்ஜியாக இருக்குது. பாருங்கள், பார்த்துங்க. அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவுக்கு, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நான் நன்றி 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். வணக்கம்.